பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்தியா முழுவதும் பைக் பிரச்சாரம் சென்று பள்ளி கல்லூரிகளில் இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர். நாட்டில் பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் போலீசார் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இருசக்கர வாகன பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்த பிரச்சார பயணத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பயணமானது 6 இருசக்கர வாகனங்களில் கோவையில் துவங்கி நேபாளில் உள்ள காத்மண்டுவில் முடிவடைகிறது. இதற்காக 14 நாட்களில் 7000 கிலோமீட்டர் 6 இளைஞர்கள் பயணிக்கின்றனர். இந்த பிரச்சார பயணத்தில் வாரணாசி, நாக்பூர், நேபாளம், கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவதோடு செல்லும் வழிகளில் இது தொடர்பான துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்க உள்ளதாக பயணம் மேற்கொள்பவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் வந்து இன்னைக்கு சைபர் குற்றங்களுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு பயணம் ஒன்று பண்ணுறோம். கோயம்புத்தூர்லேருந்து நேபாள வரைக்கும் போகிறோம். இன்னைக்கு சைபர் குற்றங்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஆண்கள் இருபாலருக்குமே ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துட்டுருக்கு. அதில் பெண்களுக்கான குற்றம் ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது. இதில் ரெண்டு விஷயம், ஒன்று பெண்கள் வந்து வெளிப்படையாக வெளியில் இந்த குற்றங்களை வந்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண கேஸாக ஃபைல் பண்ணுறதில்லை. எல்லாம் ஒரு எமோஷனல் டேமேஜுக்காக பயந்துட்டு எல்லாம் இந்த இருக்காங்க. ஸோ அது பண்ணக்கூடாது, எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு பயணம் நாங்கள் மேற்கொள்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்கிறது என்ன மாதிரி காரணங்களுக்காக பண்ணுது, அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விழிப்புணர்வுக்காகவும் இந்த பயணத்தை நாங்கள் பண்ணுறோம். ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா காலேஜஸ், நிறையா ஸ்கூல்ஸில் வந்து நாங்கள் வந்து செஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி அவேர்னஸ் நிறைய இடத்துல நிறைய விதமாக பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் பண்ணுறது வந்து அதுக்கு உதவி செய்யும் நாங்கள் நம்புகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ஆரம்பித்து நாங்கள் வந்து நேபாள் வரைக்கும் போகிறோம், காத்மண்டு வரைக்கும் போகிறோம். வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர், வாரணாசி, அதுக்கப்புறம் நேபாள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா கொல்கத்தா வழியாக வர மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் நாங்கள். அதான் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இப்போ நேபாளில் பார்த்திங்க அப்படின்னா எங்களை வரவேற்கிறது நாமி காலேஜ் அப்படின்னு ஒருத்தவங்க வரவேற்கிறாங்க. அங்கே ஒரு 200 மேற்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயும் போகிற வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் பொது இடங்களில் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 500 ப்ரௌச்சர்ஸ் வந்து அடிச்சிருக்கோம். இன்டர்நெட்ல இணையதளத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்ற விழிப்புணர்வு ப்ரௌச்சர்ஸ் அடித்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகிறோம்.